அனைவருக்கும் ப்ரோக்ரேஜ் ஃப்ரீ அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீக்லி அனாலிசிஸ் 29th March 2nd April வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் இண்டிசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம், ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ரேஜ் ஃப்ரீ ஜெரோதாவோட தமிழ்நாடு அஃபிஷியல் ப்ரிஃபர் பார்ட்னராக 2012 இருக்கோம். நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். ஜெரோதா அக்கௌண்ட்டை எங்களோட ப்ரோக்ரேஜ் ஃப்ரீலேருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோதா பிளாட்ஃபார்ம்ஸ் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கான இண்டிசிஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி அதுவும் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல தான் மற்ற இண்டிசஸ்லாம் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதானி கேஸ் 19.97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதானி டிரான்ஸ்மிஷன் 19.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜிண்டல் ஸ்டீல் 19.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ லோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குறைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். தானி சர்வீசஸ் -21.66% குறைஞ்சிருக்கு, ஃபியூச்சர் ரீட்டைல் -12.85% குறைஞ்சிருக்கு, ஹேத்வே கேபிள் -11.01% சேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல் குறைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். March 2021 1,240 crore நெட் பர்ச்சேஸ் இருந்திருக்கு. நம்ம ஜான்வரி பிப்ரவரியோட ரீகால் பார்த்துடலாம். January 2021 பார்த்தீங்கன்னா 8,980 crore நெட் பர்ச்சேஸ் இருந்தது. February 2021 பார்த்தீங்கன்னா 42,044 crore நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். March 2021 5,204 crore நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. January 2021 -11,970 crore நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. February 2021 -16,358 crore நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே போல் நிறைய வீடியோஸ் போட நாங்கள் காத்திருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.